பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள். ஏன் தெரியுமா? இயேசு உங்களோடு கூட இருக்கிறார்ல, உங்களை கைப்பிடித்து நடத்துகிறார்ல. அதனால்தான் 118 சங்கீதம் 24 வசனத்தில், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் கூட இருக்கிறார்ல, அவர் உண்டு பண்ணின நாளில், அப்போ இந்த நாளில் அவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண போகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் உண்டு பண்ணின நாள். அப்போ காலையில் எழுந்த உடனே என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இது நீர் உண்டு பண்ணின நாள், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிப்பதற்கு, எனக்கு நன்மை செய்வதற்கு, எனக்கு அற்புதம் செய்வதற்கு நீர் இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறீர், உமக்குள்ளே நான் மகிழுகிறேன் அப்படின்னு துதிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு உங்களுக்கு சுகம் உண்டாயிரும், இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாயிரும், இன்றைக்கு ஒரு வழி திறக்கப்படும், இன்றைக்கு தேவை சந்திக்கப்படும், இன்றைக்கு உங்கள் காரியத்தில் அற்புதம் நடப்பதை காண்பீங்க. கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கர்த்தர் என் கூட இருக்கிற நாள் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த தினமும் நீங்கள் அற்புதங்களை அனுபவித்து கொண்டே இருக்கலாம், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். அதனால் மகிழ்ந்துருங்க, துக்கமாக இருக்காதுங்க. துக்கத்தை மாற்றுவதற்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எது உங்களை துக்கப்படுத்துது? இன்றைக்கி இந்த காரியம் என்னை துக்கப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த துக்கத்தை மாற்றி உங்களை இன்றைக்கே ஆண்டவர் மகிழ பண்ணுவார். தகப்பனை, இது நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்த நாள், எங்களை மகிழ பண்ணுவதற்காக இந்த நாளை தந்திருக்கிறீர். உங்கள் மகனை பாருங்கள், உங்கள் மகளை பாருங்கள், துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய துக்கத்தை மாற்றி அவங்கள மகிழ பண்ணுங்க. அவங்களுடைய துக்கம் மாறும்படி இன்றைக்கு அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.